வணக்கம். எஸ்கேபி சமையலில் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது உருளைக்கிழங்கு ஃப்ரைட் ரைஸ். உருளைக்கிழங்கு ஃப்ரைட் ரைஸ் செய்வதற்கான பொருட்கள்: உருளைக்கிழங்கு 3, மிளகாய் 3, பூண்டு 4 பல், வெங்காயம் 1, இஞ்சி 1 துண்டு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் மிளகாப்பொடி, கரா மசாலா 1/2 டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன் உப்பு, புதினா, மல்லி இலை. சாதம்: கிராம்பு 6, பிரியாணி இலை 2, 1/2 இன்ச் பட்டை, நட்சத்திரப்பூ 1, ஏலக்காய் 3, 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், எண்ணெய். ஒரு பாத்திரத்தில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றியிருக்கேன். எண்ணெய் காஞ்சிடுச்சு. நம்ம கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்க எண்ணெயில் சேர்த்துக்கலாம். எடுத்து வச்சிருக்கிற கரா மசாலா, வத்தல் பொடி, மஞ்சள் பொடி, இப்போ நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா வதங்கட்டும். உருளைக்கிழங்குக்கு தேவையான உப்பு நம்ம சேர்த்துக்கிடலாம். நல்லா மிக்ஸ் ஆகிடுது. நாம் இப்போ தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். 2 நிமிஷத்துக்கு ஒருக்கா உருளைக்கிழங்க கிண்டி விடுங்க. அப்போதான் அடி பிடிக்காமல் இருக்கும். உருளைக்கிழங்கு நல்லா குக் ஆகிடுது. இனிமேல் மூடி போட்டு மூட வேண்டாம். நல்லா கிண்டி விட்டு மொறு மொறுன்னு வதக்கி எடுத்துக்கோங்க. உருளைக்கிழங்கு நல்லா வதங்கிடுது. நம்ம இப்போ இறக்கி வச்சிடலாம். வேற ஒரு பாத்திரத்தில் 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றியிருக்கேன். எண்ணெய் காஞ்சிடுது. இந்த கரா மசாலா பொருட்களை வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா வறுத்துருச்சு. வெங்காயம் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டை சேர்த்துக்கிடலாம். பச்சை மிளகாய் சேர்த்துக்கிடலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. மல்லி இலை புதினா சேர்த்துக்கிடலாம். சால்சத்துக்கு தகுந்தாப்புல உப்பு சேர்த்துக்கிடலாம். எல்லாம் நல்லா வதங்கிடுது. நல்லா வாசனையாக இருக்குது. இப்போ நம்ம இறக்கி வச்சுக்கலாம். இப்போ நாம் எடுத்து வச்சுருக்க சாதத்தை இதோட சேர்த்துக்கலாம். இதோட நம்ம வறுத்து வச்சுருக்கிற உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கிடலாம். இப்போ இதை மெதுவாக நல்லா பெரட்டி விட்டு கிண்டுங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. உருளைக்கிழங்கு ஃப்ரைட் ரைஸ் ரெடி.